ஹலோ வீவோஸ், நான் உங்க ஹரிணி. பொதுவா விபத்துகள், சண்டைகள், ஹெல்த் இஷ்யூஸ் போன்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமா குடிப்பழக்கங்கள் இருந்து வருதுன்னு சொல்லப்படுது. இப்ப எல்லாம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் சிகரெட் குடிக்கிறது, மது அருந்துறது, இந்த மாதிரியான ஒரு சில பழக்கங்கள் தான் லைஃபை ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்டா கொண்டு போறதா நினைக்கிறாங்க. ஆனா இதனால வரக்கூடிய பக்க விளைவுகளை பத்தி இளைஞர்கள் யோசிக்கிறதே கிடையாது. நார்மலா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்கள்ல 5% இந்த குடிப்பழக்கம் தான் காரணம்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட இந்த ஆல்கஹால் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஏன் இளைஞர்கள் இந்த பழக்கத்துக்கு அடிமையாக மாறுறாங்க? இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணிடாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா ஆல்கஹால குடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய எத்தனால் ஆனது நம்ம மூளையில டோபோமைனை ரிலீஸ் பண்ணிட்டே இருக்குது. டோபோமைன் அப்படிங்கிறது ஒரு வித ஹார்மோன். இது ஜாலியா மகிழ்ச்சியான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது. இதனாலதான் திரும்ப திரும்ப ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குதான். இந்த கண்டிஷன் கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு பழக்கமா மாறிடுது. இந்த ஆல்கஹால இருக்கக்கூடிய எத்தனால் ஆனது நம்ம பிரெயின்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை ஸ்லோ பண்ணுது அல்லது பிளாக் பண்ற வேலையை பாக்குது. அதனாலதான் ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அந்த டைம்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துல இருக்காது, பேச்சும் சரியா வராது, அவங்களோட பிஹேவியர்ஸா இருக்கட்டும், மூமெண்ட்ஸா இருக்கட்டும் ஒழுங்கா ஸ்டெடியா இருக்காது. அளவுக்கு மீறி குடிக்கும் போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்மளால பார்க்க முடியும். நார்மலா குடிக்கிறவங்களோட பிளட்ல எந்த அளவுக்கு ஆல்கஹால் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 0.0% இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தா குடித்த நபர் ரொம்பவே ஹாப்பியா ரிலாக்ஸா இருப்பாங்க, கொஞ்சமா வாய்க்குளரும் அவ்வளவுதான். அதுவே 0.06%ல இருந்து 0.15%க்கு மேல போயிட்டா நடக்கும்போது பேலன்ஸ் இல்லாம தடுமாறுவாங்க, சரியா நடக்க முடியாது, பேச்சு குளரும், மெமரி சரியா இருக்காது, பார்வை பிளரா மாறும். அதுக்கு மேல அடிக்கடி கோவப்பட்டுட்டே இருப்பாங்க. தான் கேக்குற சவுண்ட் எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியாது. சரியா கவனமா பார்த்து செய்யக்கூடிய வேலைகளையும் அவங்களால செய்ய முடியாது. எக்ஸாம்பிளுக்கு டிரைவிங் மாதிரியான வேலைகளை எடுத்துக்கலாம். இதுவே இந்த ஆல்கஹால் 0.16%ல இருந்து 0.30% வர மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆல்கஹால் பாய்சனாவே மாறிடுது. இதனால தலை சுத்தி கீழே விழுறது, வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதுவே 0.31% விட அதிகமா போச்சுது அப்படின்னா சுவாசிக்க கூட சிரமப்படுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் சரியா நடக்காம கோமாக்கு கூட போற நிலைக்கு வந்துடுவாங்க. இதனால இறந்து போக கூட வாய்ப்புகள் 50% அளவுக்கு இருக்குன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆல்கஹால் நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். ஆல்கஹால குடிக்கும் போது அது நம்மளோட செரிமான மண்டலத்துல இருக்கக்கூடிய இறப்பைக்கு போய் சேருது. அந்த டைம்ல வயிற்றுல எந்த வித உணவும் இல்லாம வயிறு காலியா இருந்துச்சு அப்படின்னா குடித்த அந்த ஆல்கஹாலானது உடனே சிறுகுடலுக்கு போய் சேருது. இந்த சிறுகுடல்ல இருக்கக்கூடிய சுவர்கள் மூலமா இந்த ஆல்கஹாலானது வேகமா ரத்தத்துல போய் கலக்குது. அதுவே குடிக்கும் போது ஏதாவது ஒரு சைடிஷ அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலானது ஃபுட்டோட கலந்து ரொம்ப நேரம் இறப்பையிலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உணவோட கலந்து சிறுகுடல்ல போய் சேருது. இதனால ஆல்கஹால் ரொம்ப ஸ்லோவா ரத்தத்துல கலக்குது. இப்படி இறப்பையோ இல்ல சிறுகுடலோ ஆல்கஹாலை உள்வாங்கும் போது இவைகளால மெட்டபாலிசம் பண்ணிக்கவே முடியாது. அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை முறையா செஞ்சு செரிமானமாகிற ப்ராசஸ கரெக்டா நடத்திட முடியாது. அதனால சிறுகுடல் வழியா அந்த ஆல்கஹாலானது டைரக்டா ரத்தத்துல கலந்து அங்க இருந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்குமே போய் சேருது. ஃபர்ஸ்ட் முக்கிய உறுப்புகளான லிவருக்கும் பிரெயினுக்கும் தான் போய் சேருது. நார்மலா நம்ம சாப்பிடுற உணவு இறப்பையில போய் சேர்ந்து செரிமானம் அடைஞ்சி அதுல உள்ள சத்துக்கள் ரத்தத்துல கலக்கும் போது அங்க இருந்து லிவருக்கு போய் சேருது. இந்த டைம்ல லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ், நியூட்ரியன்ஸ, அதுல இருக்கக்கூடிய சத்துக்களை பிரிச்சு, அதாவது டாக்ஸிக்ஸ் இருந்தா அதை பிரிச்சு அந்த டாக்ஸின்ஸ வெளியேற்றுது. இந்த மாதிரிதான் நம்ம எடுத்துக்கிற ஆல்கஹாலும் ரத்த மூலமா லிவர்ல போய் சேருது. அப்போ லிவர்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் ஆல்கஹால் மாலிகுல்ஸ பிரிச்சு பிரேக் பண்ணுது. இதுல டாக்ஸிக் அதாவது விஷத்தன்மை உள்ள ஒரு பொருள் ஆல்கஹாலை விட 10 to 30 times அளவுக்கு விஷத்தன்மை உள்ளது. இந்த மாதிரிதான் லிவர் ஆனது நம்ம பிளட்ல இருந்து ஆல்கஹாலை ரிமூவ் பண்ணுது. நம்ம லிவரால 1 hour 15 milliliters ஆல்கஹாலை ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா நாம திரும்ப திரும்ப ஆல்கஹாலை குடிச்சிட்டே இருந்தா லிவரால ஒர்க் பண்ண முடியாம போயிடும். இதனால அதிகமா இருக்கக்கூடிய ஆல்கஹால் ரத்தத்துல கலந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேருது.
முக்கியமா மூளைக்கு போய் சேருது. பொதுவா பார்த்தா அல்கஹால் ஆபத்தானது அடிப்பண்ண வைக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா எத்தனால். இதுதான் பிரெயின்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மீது எஃபெக்ட் பண்ணுது. இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் நம்மளோட சிந்தனையையும் பிஹேவியரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கு. இந்த எத்தனால் ஆனது நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனை ஸ்லோ பண்ணும் போதோ இல்ல பிளாக் பண்ணும் போதுதான் அன்கண்டிஷனல் லெவல்ல போய் ரீச் ஆறாங்க. எத்தனால் அல்கஹாலோட சேர்ந்து மூக்கு கழுத்து லங்ஸ் மூலமா பயணிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளோட சென்சிட்டிவ் திசுக்களும் டேமேஜ் ஆகுது. லிவர் ப்ராசஸ் பண்ற லிமிட்டை விட பிளட்ல அதிகமாகும் போது மிஞ்சின அல்கஹால் பிரெயினோட சேர்ந்து லங்ஸ் கிட்னி வர போய் சேருது. இந்த அல்கஹாலானது வியர்மை மூலமாகவும் யூரினாகவும் நம்ம விடுற மூச்சு காற்று வழியாகவும் வெளியேறுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கர்ப்பிணி பெண்கள் மது அருந்தினாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்துல இருக்கக்கூடிய அல்கஹால் கருவில இருக்கக்கூடிய சிசுவுக்கும் போய் சேருது. அது மட்டும் இல்ல, இந்த குடிப்பழக்கத்தினால மட்டுமே வருடத்துல 30 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இறந்தும் போறாங்க. இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாறவங்க தங்களோட உடம்பு மட்டும் பாதிக்கப்படுதுன்னு மட்டும் இல்லாம அவங்களோட குடும்பங்களும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறதே கிடையாது. குடிக்கிறது தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் புதுசா ஒரு நபருக்கு இந்த பழக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் கத்து கொடுக்காதீங்க. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம், ஒரு நோக்கம், கண்டிப்பா ஒரு லட்சியம் இருக்கும். தயவு செய்து அதை கெடுக்காதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.